ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு பருவம் 3 7 8 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 2 குரூப் 4க்கு நம்ம தமிழில் உள்ள 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள தமிழில் உள்ள இயல்களை பார்த்துட்டு வரோம். மொத்தம் 64 இயலில் இது 8ஆவது இயல். புக்கில் உள்ளதை அப்படியே நோட்ஸ் எடுத்து ஷார்ட்டாகவும் நீட்டாகவும் சொல்லிட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு பருவம் 3 7 8. 7 8 பேர் எல்லாரும் இன்பப்புற இல்லை மொத்தம் 4 இருக்குது. 2 செய்யுள் 2 உரைநடை. மொதல் செய்யுள் வந்து பராபர கன்னி, 2வது வந்து நீங்கள் நல்லவர், 3வது பசிப்பினி போக்கிய பாவை, 4வது பாதம். முதல்ல உள்ளது பராபர கன்னி செய்யுள். இதோடைய நூலாசிரியர் வந்து தாயுமானவர். இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம் லிடம் தலைமை கணக்காரராக பணிபுரிந்தவர். இப்பகுதி இந்த பாடல் பராபர கன்னிங்கிறது தாய்மானவர் பாடல்கள் என்கிற நூலில் உள்ளது. இது வந்து தமிழ் மொழியின் உபநீதம், சரிங்களா? மொத்தம் உபநீதம் 108 இருக்குது. அதில் தமிழ் மொழியின் உபநீதம் எதுனா தாய்மானவர்களின் பாடல்கள். இப்பாடல் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளது, சரிங்களா? கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. மொத்தம் இந்த பராபர கன்னியில் 3 பாடல் இருக்குது, சரிங்களா? மொத்தம் 3 பாடல்கள். பராபரமே என்று வார்த்தை வந்தால் அது தாய்மானவரை குறிக்கும். பாட்டில் வந்து பராபரமே பராபரமேன்னு வந்தால் அது தாய்மானவரை குறிக்கும். மொத்தம் 3 பாடல்கள். அதில் மொதல் பாடல் வந்து அனைத்து உயிர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். சொல்லும் பொருளும் வந்து தண்டருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி செம்மை இருக்க சான்றோருக்கு, பராபரமே மேலான பொருளே ஏவல் தொண்டு. அடுத்து 2வது பாட்டு வந்து அன்பர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பணி தொண்டு எய்தும் கிடைக்கும். 3வது பாடல் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. அப்புறம் தம்முயிர் தம் ப்ளஸ் உயிர், இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று இருக்க, தான் என்று தான் ப்ளஸ் என்று. முதல் செய்யுள் முடிஞ்சிருச்சு. அது 2வது செய்யுள் நீங்கள் நல்லவர். இதோடைய நூலாசிரியர் கலில் கிப்ரான். இவர் லெபனான் நாட்டை சார்ந்தவர். இவர் கவிஞர், புதின ஆசிரியர்னா நாவல் ஆசிரியர், கட்டுளாசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பகுதி புவியரசு கவிஞர் மொழிபெயர்த்த தீர்க்கதரசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நல்லவர் இதை வந்து முத முதல்ல எழுதினது யார்னா கலில் கிப்ரான், லெபனான் நாட்டை சார்ந்தவர். அந்த நூலை மொழிபெயர்த்து கவிஞர் புவியரசு தீர்க்கதரிசி என்னும் நூலில் இது சொல்லியிருக்காரு. இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நிறைவுபடுத்தி அறுவழியில் செல்கின்றன. இந்த பாடல் என்னென்ன பாடல் சொல்கிறாங்கன்னா, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாக இருக்கிறீர்கள். நம்ம உழைக்கும் மக்களை பற்றி சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். சிம்பிளாக தான் இருக்குது இந்த செய்யுள். 3வதாக இருக்கிறது பசிப்பினி போக்கிய பாவை உரைநடை. இது வந்து ஒரு நாடகம், மொத்தம் 3 காட்சிகள், சரியா? பசிப்பினி போக்கிய பாவையில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வருதுன்னா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. காட்சி 1, முதல் இடம் வந்து மணி பல்லவத்தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை திலக தீவத்திலகை. ஃபஸ்ட்டு 3 காட்சிகள் என்னன்னு சொல்லிடுறேன். மணிமேகலை வந்து மணிமேகலாங்கிற தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது தீவத்திலகைங்கிற ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி வந்து புத்த கோயில்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அப்படி பாதுகாத்துக்கிட்டு வரும்போது மணிமேகலை எதுக்கு இங்கே நீ வந்தேன்னு கேட்டதுக்கு, நான் அந்த மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவேன், அவங்க நல்லா இருக்க நினைக்கமேன்னு சொல்லும் போது இந்த தீவத்திலகை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. வைகாசி திங்கள் முழு நிலவு அன்று நீரின் மேல் அரிய பாத்திரமாகிய அமுத சுரபி என்னும் பாத்திரம் அபுத்திரன் கையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவங்களும் அச்சய பாத்திரமாகிய அமுத சுரபியை எடுக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு திரும்ப ஆதிரையின் இல்லம் இங்கத்துக்கு சொல்கிறாங்க. அங்கே ஆதிரையும் மணிமேகலையும் இருக்காங்க. மணிமேகலைகிட்ட ஆதிரை கேட்குறாங்க, என்ன நீ கையில் வச்சுருக்கேன்னு. அப்போ மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அச்சய பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் எவ்வளோ உணவு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆதிரை அந்த உணவு பாத்திரத்தை வாங்கி ஏழை மகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அது காட்சி 2. காட்சி 3, மணிமேகலை திரும்ப அந்த அச்சய பாத்திரத்தை வாங்கிட்டு அரண்மனைக்கு சென்று சிறை காவலர்கள்
காவலர்கள் மன்னர் இருக்கும்போது சிறை கைதிகளுக்கு உணவு வழங்குறாங்க. இதுதான் அந்த மூன்று காட்சி. அதில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காட்சி, இடம் மணி பல்லவத்தீவு, கதை மாந்தர்கள் மணிமேகலை தீவத்திலகை. மணிமேகலை வந்து பூம்புகார் நகரைச் சேர்ந்தவர். தீவத்திலகை புத்த கோயிலை பாதுகாக்கும் பெண். கோமுகி, கோனா பசு, முகினா முகம். கோமுகிங்கிறது அந்த தீவில் இருக்க ஒரு பொய்கை இடம். அதான் வைகாசி திங்கள் முழு நிலவன்று நீரின் மேல் அரிய பாத்திரமாகிய அச்சய பாத்திரம் அபுத்திரன் கையில் என்னும் அபுத்திரன் கையில் அமுத சுரபி என்னும் பாத்திரம் தோன்றும். மணிமேகலை அமுத சுரபியை விடை பெற்றாள். அது முதல் காட்சி. இரண்டாம் காட்சியில் ஆதிரையின் இல்லம், கதை மாந்தர்கள் ஆதிரை மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாசலில் மணிமேகலை அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். பின்பு ஆதிரை ஏழை மக்களுக்கு உணவு வழங்குகிறார். காட்சி மூன்று, இடம் அரண்மனை, கதை மாந்தர்கள் சிறை காவலர்கள் மன்னர் மணிமேகலை. மணிமேகலை வந்து மன்னரை பார்த்து சிறை கைதிகளுக்கு உணவு அளித்தாள். அதான் இதான் கொஸ்டின். இப்படி இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது. அதில் மணிமேகலை தெய்வம், மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவீட்ட பெண் ஆதிரை. நாலாவது பாதம், இது வந்து நூலாசிரியர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். கதை ஃபஸ்ட்டு என்ன கதைன்னு சொல்லிடுறேன். காலனி தைக்கும் மாறிங்கிற ஒருத்தவர் தெருவில் காலனி தைக்கிறாரு, செருப்பு தைக்கிறாரு. அன்றைக்கி வந்து ஒரே மலை, யாருமே தெருவில் இல்லை, ஒரு மரமும் எட்டு பழைய செருப்பு மட்டும்தான் அந்த தெருவில் அவரோட இருக்குது. அப்போ ஒரு சிறுமி வந்து வேமா வந்து ஒரு இளஞ்சிவப்பு காலனியை கொடுத்துட்டு இதை தைத்து வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவர் வாங்கி பார்க்கும்போது இன்னும் இது இளஞ்சிவப்பாக இருக்குது, வழக்கமாக வெல்வெட் கலர் தானே எல்லா சிறுமியும் செருப்பு போடுவாங்கன்னு நினச்சிட்டு அதை தச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது அந்த சிவப்பு கலர் காலனியை பார்த்து அவருடைய ஒய்ஃப் ஆசைப்பட்டு போட பார்க்குறாங்க. அப்போ அவர் திட்டி அதை வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு திரும்ப மறுநாள் கடைக்கு வரும்போது அந்த செருப்பை இன்னொருத்தவர் சக ஊழியர் போட்டு பார்க்கும்போது அது பொருந்தது. என்ன இது ஆச்சரியமாக இருக்கே, சிறுமி செருப்பு நமக்கு பொருந்ததுன்னு ஊரில் உள்ளவங்க எல்லோரும் போட்டு பார்க்க அந்த செருப்பு எல்லாருக்கும் பொருந்தது. அது போடும்போது மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தோன்றணோட்டி எல்லோரும் காசு கொடுத்து அந்த செருப்பை போட்டு பார்க்குறாங்க. இவருக்கும் வயசாக பணம் நிறையா பெருகி ரெண்டு மாடு வாங்குறாரு, வீடு வாங்குறாரு, காடு வாங்குறாரு. ஒரு நாள் திரும்ப உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு வந்து எங்கே என் செருப்புன்னு கேட்கும் போது அந்த செருப்பை உரியவர்கிட்ட கொடுக்குறாரு. அதான் இந்த பாதங்கிற உரைநடையோட கதை. நூலாசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன், தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியம் உள்ளிட்ட படைப்புகளை இயற்றியவர். இவரின் நூல்கள்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இக்கதை பாதம் வந்து எதில் வருதுன்னா தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் உள்ளது. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ என்னென்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இயல் எட்டு. மொத்தம் நாலு பார்த்துருக்கோம். பராபர கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம். இதுக்கு முன்னாடி ஏழு இயல் பார்த்துருக்கோம். இப்போ எட்டாவது இயல், அடுத்து ஒம்பது பத்து வரிசையாக பார்ப்போம். தயவுசெய்து நோட்ஸ் எடுத்து படிங்க. எல்லாருமே கம்பல்சரி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.